வணக்கம் நண்பர்களே சோ இந்த அரசாங்கம் சொன்ன கொரோனா லாக்டவுன் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் ஒரு கருத்து ஏன்னா சி அதாவது இந்த நாடுகள் நீங்க இப்போ உலக லெவல நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா பரவி நிறைய பேர் இறக்கக்கூடிய நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்டலி அது ஏன்னா அவங்க ரெண்டாவது டு மூணாவது ஸ்டேஜ் டூ டு த்ரீ டிரான்சிஷன் வந்து அவங்க சரியா கை கையாளதுனால கவர்மெண்ட் சொல்லும்போது போது அவங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்காததுனால ஸோ திஸ் இன்னைக்கு நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு முக்கிய காரணம் ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு நாடு நம்ம சொன்ன மாதிரி மூணாவது ஸ்டேஜ் டிரான்சாக்ஷன் தான் போகுது பட் அதை நம்ம எவ்வளவு டிலே பண்றோமோ நிறைய ரெண்டாவதுன்றது ஒரு வெளிநாட்டு வந்து ஒரு மனுஷன் கிட்ட மூணாவது வந்து கம்யூனிட்டி ஸோ இது நம்ம தவிர்க்கிறதுன்றது முடியாது பட் எவ்வளோ நம்ம தள்ளி போடுறமோ அவ்வளவு நோய் பரவியும் நம்ம குறைக்கலாம் பிளஸ் மக்கள் இறக்குறதையும் நம்ம குறைக்கலாம் அதனாலதான் அரசாங்கம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல வந்து நம்ம ஹாலிடே பிளான் பண்றது ரோட் ரோட்ல காலியா இருக்கேன்னு போய் நிறைய பேர் பாக்க ரோடு இவ்வளவு காலியா இருக்கா அவ்வளவு காலியாக இருக்க போய் பாக்குறது தயவுசெய்து இந்த தப்பெல்லாம் பண்ணி நிலைமை இன்னும் மோசமாக்கிடக்கூடாது இந்த மத்த எப்பவுமே புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் பண்ற தப்புல இருந்து தான் புத்திசாலி சோ நீங்க ஏற்கனவே கண்ணு முன்னாடி இவ்வளவு பேர் இறக்குறாங்கன்ற பட்சத்துல நம்ம அந்த தப்பு திருப்பி பண்ணணும் இல்லையா தயவுசெய்து வெளியே போகாதீங்க வீட்லயே இருங்க இருபத்தி நாள் வீட்டுக்குள்ளேயே நாலு சவத்துக்குள்ளயோ என்ன வேணாலும் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பட் பாயிண்ட் இஸ் வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்க வெளியே வராதிங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி நான் மாஸ்க் போட்டு வெளியே வரேன் டாக்டர்

அந்த அரசாங்கம் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்ததுனால வெளியே வராம அதே மாதிரி நீங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் டூ டு த்ரீ பரவுறதே வந்து ரொம்ப அந்த டிரான்ஸன் ரொம்ப ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாங்க இந்த லாக்டவுனால எஸ்பெஷல பாத்தீங்கன்னா ஐநூறு பேர் தான் அதை சொல்றாங்க அப் டீ சோ பாயிண்ட்ஸ் வீட்டுக்குள்ள இருங்க வெளியே போகாதீங்க பொறுப்பாக இருக்கணும் என் இன்னொரு விஷயம் தயவுசெய்து செய்து சின்னவன் தானே நான் யங்ஸ்டர் தானே எனக்கு என்ன வரப்போதுன்னு நினைக்காதீங்க பிகாஸ் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஐம்பது வயசுக்கு நான் சொன்ன விஷயம் ஐம்பது வயசுக்குள்ள பாயிண்ட் ரெண்டு பர்சன் தான் இறந்திருக்காங்க பட் அந்த ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க கேரியர் அந்த மனுஷங்க மூலமா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க ஏன் நம்ம வீட்டு அப்பா இல்லையா அம்மா இல்லையா தாத்தா இல்லையா பாட்டி இல்லையா சித்தப்பா மாமா சொந்தக்காரங்க யாருமே இல்லையா ஏன் தெரியாதவங்க கூட ஒரு வயசு அவங்க இருக்கக்கூடாதா அவங்களுக்கு வந்து அவங்க இறக்குறதுக்கோ இல்ல அவங்க மோசமா நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாதுன்றது இன்னொரு கருத்து எனக்கு தயவுசே அதை நீங்க பண்ணக்கூடாது சோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துருமா டாக்டர் ஐயோ என் வீட்டில் குழந்தை இருக்கு குழந்தைங்க வந்து இறந்துருவாங்களா முதல்ல கொரோனா வந்தா இறக்க மாட்டாங்க தயவுசே புரிஞ்சுக்கலாம் முக்காவசி பேருக்கு ஃபீவர் காஃப் சில பேர் ஃபீவர் கூட வராம கூட போயிடலாம் சில பேருக்கு இப்போ இன்டனல் அதை டைரியா வாமிட்டிங் எல்லாம் சொல்றாங்க மாதிரி முடிஞ்சு போயிடும் பட் கடைசி கட்டத்தில் வயசானவங்க நேரடி சொன்ன மாதிரி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது வந்து வயசானவங்க தான் முக்கால்வாசி நேரம் பட் குழந்தைங்க இறக்க மாட்டாங்க நான் ஏன் சொல்லிக்கணும் சிஸ் அ ப்ரோட்டீன் கெமிக்கல் ரியாக்ஷன் விச் ஹேப்பன்ஸ் போன் போன் மேரோன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து நடக்கும் என்ன பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் என்டர் ஆகி அந்த போன் மேரம் மூலமா அது சில விஷயங்கள் நடக்கும் செயின் ரியாக்ஷன் அது நடக்கிறது வந்து மூணு வயசு ஆரம்பிக்கும் ரெண்டு வயசு குழந்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி இதை நான் வந்து நான் இவ்வளோ ஓப்பனாக சொல்லக்கூடாது பட் ஹேப் டெலி தூத் ஏன்னா மக்கள் இவ்வளோ பயந்து போய் உண்மையான விஷயங்கள் எதுவும் தெரியாமல் கண்டவங்க பேசுறதெல்லாம் கேட்டு வாட்ஸ்அப்பில் வாட் எவர் யார் லைக் என்ன ஃபார்வர்ட் வந்தாலும் அதை வந்து உண்மையாக நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க கிடையாது ஸோ குழந்தைங்க வந்து இறந்து போயிருவாங்க இல்லை உலகமே அழிய போதும் சி ஃபர்ஸ்ட் நீங்கள் பொறுப்பாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இது வந்து பயப்பட வேணாம் பட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம நம்ம பொறுப்பாக இருக்கணும் ஸோ குழந்தைங்க இந்த கான்ஃபிடண்டாக ஏன் இந்த ஸ்டாட்டஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னா குழந்தைங்க இருக்கிறவங்க நீங்கள் பயப்படக்கூடாது குழந்தைங்களுக்கு ஒன்றாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே ஸோ

ஸோ விர் ஆல் ஃபைட்டிங் திஸ் வார் வார்ன்ஸ்ட் கொரோனா சோ உங்களை வார் கன் எடுத்துட்டு போய் உங்க அழக்க போற ஒரு சூழல்ல கவர்மெண்ட் போய் உடல இல்லையா வீட்டுக்குள்ள இருங்க தானே இருக்கொஸ்ட் பண்ணி கேட்டுருக்கேன் இதை பண்ண கூட முடியாதா இதுல என்ன ஒரு இது நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சோஷியல் மீடியா வாட் எவர் வாட்ச் மூவிஸ் டூ வாட் எவர் யூ வாண்ட் விச் மேக்ஸ் யூ ஹாப்பி த ஹவுஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட்லி வாட்ஸ்அப் தேவையில்லாத ஃபார்வர்ட் படிக்காதீங்க சோஷியல் மீடியா தேவையில்லாத வர விஷயங்களை படிக்காதீங்க ஒரு நல்ல ஹெட்ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் சி பேசுறவங்க என்ன மாதிரி சில என்ன மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க மக்கள்லாம் வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இவங்க வந்து ப்ராப்பர் ஃபேக்ட்ஸை கேதர் பண்ணி என்ன நடக்குது பிளஸ் வெளிநாட்டில் எங்க அங்க நடக்கிற மக்களோட தொடர்பு கொண்டு நானும் அங்க இருக்கிற டாக்டர்ஸோட தொடர்பு கொண்டு அங்கங்க யார் யார் முக்கியமான தொழில் இருக்காங்களோ டாக்டர்ஸ் எந்த ஊர்ல அவங்களோட தொடர்பு கொண்டு தான் நான் கருத்துக்கள் பேசிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி தருணத்தில் கவர்மெண்ட்டையும் கரெக்டா விஷயங்கள் சொல்ற மருத்துவர்களையும் நபர்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்ணம் கேட்டு குழப்பிக்காதீங்க சரி ஓகே இன்னொரு விஷயம் பயப்பட வேணாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு அதுக்கு இன்னொரு ஒரு 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 ஃபேக்ட் நான் நான் நினைக்கிறேன் முன்னாடி முதல்ல இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸ்க்கும் பொதுவாக ப்ளஸ் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க உயிரை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க டே நைட் பார்க்குறேன் நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம் ஈஸி அவங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஒரு நன்றி நம்ம மனசார நீங்க சொல்லாட்டாலையும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அதுவே ஒரு பெரிய நன்றி இப்ப இருக்க சூழல் மருத்துவர்களுக்கு போலீஸ் ஆபிசர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பேரமெடிக்கல் ஸ்டாஃப் பிளஸ் இந்த மாதிரி கடைகள் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா கிரோசரி ஸ்டோர் பல கடை பல கடை காய்கறி கடைக்காரங்க நம்மளோட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கணுன்றதுக்கு அவங்க உயிரை பணி வச்சு எல்லாருமே வெளியே வெளியில் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்கக்கூடாது சமுதாயமா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏங்க தான் தான் யோசிக்கிறோம் தான் தான் இத்தனை நாள் யோசிச்சது போதும் அட்லீஸ்ட் இப்போ அடுத்தவனுக்கு என்னன்றது ஏன்னா இப் அடுத்தவனுக்கு என்னன்ற ஒரு யோசிக்கிற ஒரு தருணம் வரணும்ன்றது என்னோட ஒரு சின்ன கருத்து அட்லீஸ்ட் இந்த நொடியில் ஏன்னா கடையில் போய் எல்லாரும் அவசர அவசரமாக போய் பானிக் பயிங் பண்றாங்க அவசரமாக பாக்ஸஸ் ஒரு ஒரு குடும்பத்துக்கு வேணா ஒரு நூறு ரெண்டு கிலோ நாலு கிலோ அரிசி வாங்க உடனே ஒரு மூணு மூட்டை அரிசி வாங்கிட்டு போறது ஒரு 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 பத்து ஆயில் ஆயில் பாட்டில் வாங்கிட்டு போறது நான் பார்த்தேன் பேக்கில் ஏன் முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நாற்பது அந்த கெலாக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போறாரு எதுக்கு அது அப்புறம் தேவைப்படுற மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு சூழல் வந்துடும் ஸோ செய்து பதிலாதீங்க கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் ஸ்டெப்ஸ் தட் ஃபுட்ஸ் சப்ளைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இப்போதைக்கு முடிஞ்ச அளவு எடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தவோம் நம்பிக்கை இருக்குது ஸோ தயவு செய்து டூ பேனிக் பைங் ப்ளஸ் எல்டர்ஸ் பெரியவங்களை நம்ம தான் பொறுப்பாக இந்த நேரத்தை நம்ம பார்த்துக்கணும் நம்ம மூலமா அவங்களுக்கு நோய் வந்துடக்கூடாது அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு நல்லது பண்ணணும் பெரியவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வச்சுக்கலாம் இந்த இருக்கிற தருணம் தயவு செய்து வீட்டுக்குள்ள இருங்க அவங்க கிட்ட போகாதீங்க அவங்கள நம்ம பொறுமையாக பொறுப்பாக பார்த்துக்க வேண்டிய ஒரு தருணத்தை நம்ம இருக்கிறோம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் சைனலில் தான் வந்து ஸ்டாடிஸ்டிக்ஸ் அதாவது இது வந்து நீங்க வந்து எல்லாருமே டிப்ரெஸ் ஆகி ஹோப்லெஸ் ஆயிடுறாங்களா என்னடா இது உலகமே அழிய போதான் ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கான ஒரு ஃபேக்டர் சொல்றேன் இன்னைக்கு சைனால வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்க விஷயம் ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி மூலமாக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் அவங்க ஊரில் அந்த விரிலன்ஸ் அந்த வைரஸ் பரவுற காரணம் வந்து கண்டிப்பாக அந்த வெயில் பிளஸ் அந்த வெப்பம் ஹியூமிடிட்டி அண்ட் த ஹீட் திங் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சரால் கண்டிப்பாக அது கொஞ்சம் கொறஞ்சிருக்குன்றது அது ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம வேண்டிக்கலாம் அது நம்ம நம்ம நாட்டில் எப்படி அது வேலை செய்ய போதுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல இன்னும் கண்காணிக்கல இனிமேல் தான் கண்காணிக்க போகிறாங்க பட் தெர்ஸ் அ பாசிட்டிவ் சைன் ஒரு டிராக்டர் கார்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அது எடுக்கும்போது கண்டிப்பாக வெயிலையும் இந்த ஹியூமிடிலையும் அந்த வைரஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்காரு இயன் சொல்லிட்டு ஈஸ் வைரலஜிஸ்ட் ஃப்ரம் கொலம்பியா ஸோ அவர் விட்டி நாங்கள் எடுத்தோம் விஷயங்கள் எடுக்கும்போது அவர் சொன்னார் மேக்ஸிமம் நம்ம நிறைய வாட்ஸ்அப் ஃபாரோஸ்க்கே கேள்விப்படுறோம் இல்லையா மூணு மணி நேரத்தில் கார்ட்போர்ட் சர்வீஸ் இருக்காது ஆறு மணி நேரத்தில் பிளாஸ்டிக் வாட் எவர் சி இட்ஸ் நாட் ஆல் ப்ரூவன் ஓகே அல் டெலி ப்ரூவ் திங் மூணு மணி நேரத்தில் இருந்து சின்ன சின்னதாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் அல் டெலி ரியல் ஃபேக்ட்ஸ் மூணு மணி நேரம்லேருந்து மேக்ஸிமம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சில ரொம்ப ரேரஸ்ட் ஃபார்ம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த வைரஸ் வெளியே உயிரோடு இருக்கலாம் சர்ஃபஸஸில் நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ தொடர சர்ஃபஸஸ்லேயோ இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்காது ஸோ அதனால் இந்த இருபத்தி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் லாக்டவுன் எவ்வளோ முக்கியம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வெளியே எவ் எந்த அளவுக்கு நம்ம நம்ம நோயை தடுக்க முடியும் பரவாமல் அதை அதாவது அந்த சோசியல் டச் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க மக்கள் போற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கட்டும் ஊபர் ஆட்டோ ஏன் ஷாப்ஸ் ஏன் ஈவன் கோ டு ஸ்டோர்ஸ் டு பை திங்ஸ் வாட் எவர் அதுக்கெல்லாம் கூட நம்ம தொட்டு மனுஷங்க தான போறோம் ஸோ அதில் எல்லா இடத்தையும் நம்ம கட் டவுன் பண்ணணும் எவ்வளோ நம்ம எஃபெக்டிவாக இந்த நோயை நம்ம தடுக்க முடியும் பரவது தடுக்க முடியும் யோசிச்சு பார்த்தீங்களா ஸோ தயவுசே அரசாங்கம் சொல்கிறது கேளுங்க தயவுசெய்து அந்த அந்த இந்த இந்த ஃபால் சீகோவில் சுற்றாதீங்க வெளியே நானும் எனக்கு என்ன போகுது ரோட்லாம் காலியாக இருக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க என்ன டோன்ட் பி சோ இரஸ்பான்சிபிள் கைஸ் ஸோ தயவுசெய்து இட் இஸ் நாட் அ ஹாலிடே லெட்ஸ் இது வந்து நம்ம பொறுப்பாக ஒரு நாடாக வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம கையில் அந்த சக்தி இருக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை வீட்டில் இருக்கிறது மட்டும் போதும் அதை பண்ணி கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கலாம் ஸோ இவ்வளோ ஹோப் கொடுக்குறேன் பிகாஸ் அண்ட் ஐ வாண்ட் டு சோ மச் மிஸ் இன்ஃபார்ம் அண்ட் கன்ஃபியூஷன் அமௌன்ட் பீப்பிள் பயப்பட வேண்டாம் பட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் ஒன் மோர் ஃபேக்ட் ஐபிள் ரைன் ஒன் ஆஃப் செட் இந்தியா வந்து ரெண்டு நோய்களை உலகமே அதிர்ந்து போன ரெண்டு நோய்களை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க ஒன்று வந்து ஸ்மால் பாக்ஸ் இன்னொன்று வந்து போலியோ ரெண்டுத்தையும் வெறாடிக்கே டோட்டலாகவே அதை ஒழிச்சாச்சுன்ற அளவுக்கு வந்தாங்க ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியா இந்த நேரத்தில் கொரோனாக்கும் பண்ணி உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக வர சொல்லியிருக்காங்க நம்ம தெர் இஸ் அ பாசிபிலிட்டின்னு ஸோ ஐ திங்க் விட் ஆல்சோ இன்சு இன் இன்டு கன்சிடரேஷன் அதனால இருபத்தி ஒரு நாள் எல்லாம் ஒன்றா இருந்து கவர்மெண்ட் சொல்ற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி கேஷுவலாக எடுத்துக்காம ஒன்றா இருந்ததுனாலே இந்த கொரோனா நம்ம வின் பண்ண முடியும் பயப்படாதீங்க முதல்ல பயப்பட வேணாம்

இஜிட் எ ட்ரீட்மெண்ட் அது வந்து எல்லாமே எடுத்துக்கமா டாக்டர் நோய் தவிர்க்கறதுக்கு இன்டெஃபரான் சொல்கிறாங்க இன்டர்ஃபரான் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் சி எதுவுமே ப்ரூவ் அண்ட் ஸ்டாப் கைட்லைன்ஸ் கிடையாது வரைக்கும் ஓகே ஸோ தயவுசெய்து அந்த தப்பு பண்ணாதீங்க ஏதோ அடக்கூடிய ஒரு மாத்திர பேரை கேட்டுவிட்டு அதை போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போட்டு நோ டோன்ட் டூ தஸ் மருத்துவர்களை பார்க்காம மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் எந்த தப்பையும் பண்ணாதீங்க தயவுசெய்து இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட் சாரி எஸ் ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு இருக்கு அப்டேட் ஸோ அந்த பாயிண்ட் இஸ் தயவுசெய்து அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் வி ஹேவ் டு ஸ்கேட் டுகெர் கலெக்டிவ்லி அண்ட் ஃபைட் திஸ் டிசீஸ் டுகெதர் பண்ண முடியும் பயப்படாதீங்க தைரியம் பாருங்க குழந்தைங்களை பார்த்துக்கோங்க வீட்டில் நீங்கள் ஒரு ஆன்மகனாக இருந்தீங்கன்னா உங்க வைஃப் கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பண்ணுங்க வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வாட் எவர் இனோ உங்களால் நீங்க உங்க கோவங்கள் இருக்கு மனசுல நிறைய கோவங்கள் இருக்குன்னா அதெல்லாம் உக்காந்து யார்ட்டையும் பேசணும்னு நினைச்சிங்கன்னா பேசுங்க மனசை வந்து ஒரு ஹெல்த்தி மைண்ட்ஸ்பேஸ் நம்ம வச்சுக்கலாம் மீன் ஹெட் அண்ட் மைண்ட் வி ஹேவ் டு ஹாவ் ஹெல்த்தி

கவனமாகவும் இருப்பீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க சேம் டைம் பயப்படாமல் இருப்பீங்கிறதுக்காக ஓகே நண்பர்களே குடிச்சிக்கிற வர பதிவுகள் இன்னும் அதிக விஷயங்களை பேசிட்டு வரேன் தயவுசெய்து இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரம் நீங்கள் டாக்டர் டாக்டர் பக்கம் எடுக்காதீங்க பிகாஸ் யூனோ வி கெட்டிங் லாட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அந்த ப்ளீஸ் டோன் டூ தட் பி சேஃப் அண்ட் வாட் எவர் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் ஐ வில் அப்டேட் யூ அண்ட் வாட் எவர் இட் இஸ் யூனோ நான் என்னென்ன அப்பப்போ எனக்கு வரதோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எல்கி விட்டியூ பதிர வேண்டாம் பயப்பட வேண்டாம் முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற பெற்றோர்கள் பயப்படாதீங்க பட் பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சமுதாயத்தை பார்த்துக்கிறது மக்களை பார்த்துக்கிறது முக்கியமாக நம்ம நாட்டு நாட்டு மக்கள் வருங்கால ஜெனரேஷன்ஸையும் நம்ம காப்பாற்றுறதுக்கு இந்த இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒன்று நாள் கிடையாது அதுக்கு மேலே கவர்மெண்ட் ஒரு இன்னொரு மூணு வாரம் சொன்னா கூட ஐ திங்க் இட் இஸ் ஓகே வீட்டில் இருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் சொல்றது கேளுங்க தைரியமா இருங்க பயப்படாதீங்க ஓகே கைஸ் வீடியோஸோ